Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். அதில் நியூ புக்கில் உள்ளது பார்க்கலாம். ஆல்ரெடி ஓல்ட் புக்கில் உள்ளது ரீடிங் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நியூ புக்கில் உள்ளது பார்க்கலாம். யூனிட் 10 இருக்குது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரீடிங் தான் இருக்கும். புதுசாக படிக்கிறீங்க இல்லை ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டாலே போதும், பார்க்கலாம். கற்றலின் நோக்கங்கள். கீழ்காண்பவற்றோடு அறிமுகமாதல். நவீன தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் குறித்த அறிவினை பெறுதல். தமிழ்நாட்டின் பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்களை அறிதல். சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை புரிந்து கொள்ளல். அறிமுகம். 18 பிற்பாதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிறுவினர். 19 தொடக்கத்தில் இந்தியாவை இணைப்பதில் அக்கறை செலுத்தியவர்கள் இந்திய சமூகத்தை மறு ஒழுங்கமைவு செய்தனர். புதிய வருவாய் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆங்கிலேயரின் பயன்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்துவ சமய நெறிகள் ஆகியவற்றின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்த அவர்கள் இந்திய மக்களின் மீது தங்களது பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கவும் முயன்றனர். இந்நிலை இந்தியர்களிடையே எதிர்விளைவினை ஏற்படுத்தியது. 19 நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் இந்த அவமானத்தை உணர்ந்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தங்கள் சமூக பண்பாட்டு அடையாளங்களை கடந்த காலத்தினுள் தேடினர். இருந்த போதிலும் காலனிய விவாதங்களில் சில நியாயங்கள் இருப்பதை உணர்ந்த அவர்கள் சீர்திருத்தி கொள்ளவும் தயாராயினர். இதன் விளைவே நவீன இந்தியாவின் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது. இக்குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சி என அடையாளப்படுத்தப்பட்டது. மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. மனிதநேயம் எனும் இச்சித்தாந்தம் சமூக வாழ்வு மற்றும் அறிவு ஆகிய துறைகளோடு மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலும் படைப்பாற்றலை தூண்டி எழுப்பியது. நெக்ஸ்ட், தமிழ் மறுமலர்ச்சி. காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கின. அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன. நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறின. சமய சார்பற்ற என சொல்லத்தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழியாகும். மிக முன்னதாக 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. 1709 முழுமையான அச்சகம் சீசன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இதன் விளைவாக இக்கால பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்துணர்ச்சி ஏற்பட்டது. 19 தமிழ் அறிஞர்களான சி.வை. தாமோதரனார் 1832 1901, உவே சாமிநாதர் 1855 1942 போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தனர். சி.வை. தாமோதரனார் பனை ஓலைகளில் கையால் எழுதப்பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். அவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம், வீரசொலியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கழித்தொகை மற்றும் சூளாமணி ஆகியவை அடங்கும். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உவே சுவாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, பதிற்றுப்பத்து 1904 ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார். இவர்தான் சி.வை. தாமோதரனார். இவர் உவே சாமிநாதர்.
இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்றழைக்கப்பட்டன. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய FWLS 1777 1819 வரை கொண்டிருக்காரு. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினார். ராபர்ட் கால்டுவெல் 1814 1891 திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார். திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார். மேலும் தமிழின் தொன்மையையும் நிலைநாட்டினார். இக்காலகட்டத்தைச் சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டு கொண்டனர். அவர்கள் தமிழ் மொழியை திராவிடர்களின் மொழியென்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும், அவர்களின் சமூக வாழ்வில் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடில்லை, சமத்துவம் நிலவியது எனவும் வாதிட்டனர். தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது. இச்சிந்தனைகள் பி சுந்தரனாரால் 1885 1897 எழுதப்பெற்ற மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்கடிகள் 1823 1874 நடைமுறையிலிருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். இதுதான் தெரிவிக்க பாரதிதாசன். ஆப்ரஹாம் பண்டிதர் 1859 1919 வரைக்கும் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். சி வை தாமோதரனார், ஓவே சாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம் 1883 1953, பிரதிமார் கலைஞர் 1870 1903, மறைமலை அடிகள் 1876 1950, சுப்பிரமணிய பாரதி 1882 1921, ச வையாபுரி 1891 1956, கவிஞர் பாரதிதாசன் 1891 64 ஆகியோர் தங்களுக்கே உரித்தான வழிகளில் தங்களின் எழுத்துகள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு பங்களிப்பு செய்தனர். இதே சமயத்தில் பௌத்தத்திற்கு புத்துயிரளித்த ஒரு தொடக்ககால முன்னோடியான எம் சிங்காரவேலர் 1860 1946 காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தனர். பண்டிதர் அயோத்திதாசரும் 1845 1914, பெரியார் ஈவே ராமசாமியும் 1879 1973 சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர். நெக்ஸ்ட்டு பிரதிமார் கலைஞர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி, அவருடன் ஒரு பேர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி 1870 1903 மதுரை அருகே பிறந்தார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர். அதனால் தனக்கே பிரதிமார் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூடிக்கொண்டார். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என பிரதிமார் கலைஞர் அழைக்கக்கூடாதென முதன் முதலாக வாதாடியவர் அவரே. மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார். ஆனால் வருந்தத்தக்க முறையில் 33 ஆண்டுகளை நிறைவு பெற்றிருந்த அவர் இளம் வயதில் இயற்கை எய்தினார். நெக்ஸ்ட்டு மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் 1876 1950 தமிழ் மொழியியல்
தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் எனவும் கருதப்படுகிறார். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார். அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். பின்னர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். அவருடைய ஆசிரியர்களான பி சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோர் ஆவர். நெக்ஸ்ட், தனித்தமிழ் இயக்கம். தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார். இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். வேதாச்சலம் என்ற தனது பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். அவருடைய ஞானசாகரம் எனும் பத்திரிகை அறிவுக்கடல் அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொகுத்தார். நெக்ஸ்ட், திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1912 டாக்டர் சி நடேசனார் எனும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். இது பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் என்று மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்கான உதவிகளை செய்தது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது. இதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதியில்லாமல் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணியில் சென்னை July 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. இதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாமல் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் திருநெல்வேலியில் சென்னை July 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வெல்லாம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. நெக்ஸ்ட்டு, தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சி. இவர் தான் சர் பிடி தியாகராயர், இவர் டிஎம் நாயர். ஓகேங்களா, 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பிடி தியாகராயர், டிஎம் நாயர் மற்றும் அளமேலு மங்கை தாயாரம்மல் உட்பட 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உருவாக்க ஒருங்கிணைந்தனர். இதே சமயம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. இவ்வறிக்கை பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபட கூறியது. இவ்வமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்களான கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆகிய பத்திரிகைகளை வெளியிட்டது. மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 முதல் தேர்தல் நடைபெற்றது. நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது. ஏ சுப்ராயலு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானார். மேலும் நீதி கட்சி 1920 மற்றும் 1923 ஆகிய ஆண்டுகளில் அரசமைத்தது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 1937 தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சி தொடர்ந்து நீடித்தது. 1937 தேர்தல்களில் முதல் முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடையச் செய்தது.
நெக்ஸ்ட் திட்டங்களும் செயல்பாடுகளும். நீதி கட்சியே நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாக விளங்கிற்று. நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்கென இடத்தை உருவாக்கியது. சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளை தகர்த்தனர். ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமென நீதி கட்சியின் அரசு ஆணை பிறப்பித்தது. இச்சமூக சூழல்களை குழுக்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கென 1923 தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன. நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம்தான் முதன் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. இத்தீர்மானம் பெண்களுக்கென இடத்தை ஏற்படுத்தியதால் 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நீதி கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை மேற்கொண்டது. சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்புவாரி அரசாணைகள் 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 இயற்றப்பட்டன. நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது. இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. இவைகள் தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது. அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோவில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்கான நிர்வகிக்கும் வழிவகை செய்யப்பட்டது. நெக்ஸ்ட்டு சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை இயக்கம் ஆதரித்தது. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை எனும் கருத்து உயர்த்தி பிடித்தது. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த அவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டது. இவ்வியக்கம் பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்துதல் போன்ற கோரிக்கைகளை கோரியது. மேலும் இவ்வியக்கம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது. இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது. பெரியார் ஈவே ராமசாமி 1879 1973 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆவார். அவர் ஈரோட்டைச் சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஆகியோரின் மகன் ஆவார். ஓரளவு முறையான கல்வியை கற்றிருந்தாலும் தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இளைஞராக இருந்தபோது ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேறிய அவர் பல மாதங்கள் வாரணாசியிலும் ஏனைய சமயம் சார்ந்த மையங்களிலும் தங்கியிருந்தார். வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்தன. வீடு திரும்பிய அவர் சில காலம் குடும்பத் தொழிலான வணிகத்தை கவனித்து வந்தார். அவருடைய சுயநலமற்ற புது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமை ஆக்கின. ஈரோட்டில் நகரசபை தலைவர் பதவி 1918-19 உட்பட பல பதவிகளையும் அவர் வகித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்த போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நடைமுறையினை வைக்கம் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு, தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் மக்கள் எதிர்த்தனர். எதிர்ப்பின் தொடக்க கட்டங்களில் மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் பெரும் பங்கு வகித்தார். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றதால் சிறையிலடைக்கப்பட்டார்.
மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். இதே சமயத்தில் சேரன் மாதேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மனம் வருத்தமடைந்தார். இக்குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியில் வாவே சுப்பிரமணியம் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பெற்றது. இதனை பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனமுடைந்தார். தந்தை பெரியார் நினைவகம் வைக்கம் கேரளாவில். பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். குடியரசு 1925, ரிவால்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தாள் குடியரசு ஆகும். ஒவ்வொரு இதழிலும் சமூகம் பிரச்சினைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதினார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதினர். பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலருடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். பி ஆர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் எனும் நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936 தமிழில் பதிப்பித்தார். பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். 1937 ராஜாஜியின் தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார். இந்தி எதிர்ப்பு போராட்டமானது 1937-39 தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியார் சிறையில் இருந்த போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பின்னர் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. அதற்கு 1944 திராவிடர் கழகம் திக என புதுப்பெயர் சூட்டப்பெற்றது. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி 1952-54 பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதை குலக்கல்வி திட்டம், அதாவது சாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டுச் சென்றது. கு காமராஜ் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானால் பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 இயற்கை எழுதினார். அவரது உடல் சென்னையில் பெரியார் திருவிழாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெரியார் ஒரு பெண்ணியவாதி. பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையும் கண்டனம் செய்தார். 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தனமாக வலியுறுத்தினார். திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர் அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்றார். அவைகளுக்கு மாற்றாக திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால் என்பதாகும். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார். 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கும் வகையில் 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது. அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டென்பதை உறுதிப்படுத்தியது. முன்மாதிரியாக அமைந்த இந்த சட்டம் தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. நெக்ஸ்ட்டு இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் 1859 1945 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். சாதி படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களால் அவர் சிறப்பு செய்யப்பட்டார். அவரது சுயமரியாதைக்கான சுயசரிதையான
ஜிவிஎஸ் சரித சுருக்கம் 1936 39 ஜிவிஎஸ் சரித சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. இந்நூல் முதன் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கினார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராக பணியாற்றினார். பி.ஆர். அம்பேத்கரின் நெருக்கமானவரான அவர் லண்டனில் 1930 மற்றும் 31 நடைபெற்ற முதல் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகள் கலந்து கொண்ட சமூகத்தின் விளிம்புநிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இவரும் ஒருவர். நெக்ஸ்ட்டு மயிலை சின்னத்தம்பி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா 1883 1943 மக்களால் எம்.சி. ராஜா என அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர். ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய அவர் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாட புத்தகங்களை எழுதினார். தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தை நீதி கட்சி உருவாக்கியவர்களில் ஒருவராவார். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆவார். 1920 சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணை தலைவராக செயல்பட்டார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். இந்தியாவில் தொழிலாளர் வளர முதல் உலகப்போர் 1914-18 உத்வேகம் அளித்தது. போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த இத்தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியிருந்தன. போர் முடிவடைந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தன. எனவே அனைத்து தொழிற்சாலைகளிலும் ஆட்குறைப்பு செய்யப்பட்டன. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளன. சென்னை மாகாணத்தில் பி.பி. வாடியா, ம. சிங்காரவேலர், திரு. வி. கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டனர். 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் உருவாக்கப்பட்டது. இதுதான் உழைப்பாளர் சிலை மெரினா கடற்கரை. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர். தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு, வெளியில் வேலையில்லாதவர்களுக்கான ஒரு பதிவேட்டை பராமரித்தல், உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தவருக்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நலக் காப்பீடு ஆகியவை இவற்றில் அடங்கும். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ம. சிங்காரவேலர். 1865-1946 ஆவார். சென்னையில் பிறந்த அவர் சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். அவர் தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்திருந்ததோடு கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்னர், ஆல்பர்ட் ஜென்ஸ் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடிவறித்தவர். 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் இவரே. அவர் இந்திய பொது உடைமை அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தார். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் ஒர்க்கர் என்ற பத்திரிகையை வெளியிட்டார். பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார். நெக்ஸ்ட்டு இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம். பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையாக குறியீடாகும். மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயந்து நிற்பது. தமிழ் மொழி 19 பிற்பகுதியிலும் 20 தொடக்கத்திலும் தனது மேன்மையை மீட்டு பெற்றது. மறைமொழியடிகளின் தனித்தமிழ் இயக்கம், பெரியாரின் மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழிசை இயக்கம் ஆகியவை தமிழுக்கு வலு சேர்த்தன. திராவிட உணர்வுக்கு இட்டுச் சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது. ஆகம கோவில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழில் செய்யப்படுவதில்லை. இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் ஓரளவிலான இடத்தையே பெற்றிருந்தன. ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அதுவே தமிழிசை
இயக்கத்தின் கருவூலமானது. இசை நிகழ்ச்சிகளில் தமிழில் பாடல்கள் பாடுவதற்கு இவ்வியக்கம் முக்கியத்துவம் வழங்கியது. தமிழிசையின் நிலை குறித்து வாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது. தமிழுக்கு மேலான இந்தியை அறிமுகம் செய்வது மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என பெரியார் அறிவித்தார். இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என மறைமொழி அடிகள் சுட்டிக்காட்டினார். இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே கருதினர். நெக்ஸ்ட்டு, பெண்கள் இயக்கங்கள். 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் பெண்களை வலிமை உள்ளவர்களாக மாற்றுதல் எனும் நோக்கத்துடன் பல பெண் இயக்கங்கள் நிறுவப்பட்டன. அவைகளுள் தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் இயக்கம் உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் WIA, நெக்ஸ்ட் அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் ALWC ஆகியவை முக்கியமானவை ஆகும். இந்திய பெண்கள் சங்கம் WIA என்பது 1917 அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜ தாசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பெற்றது. இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம், திருமணச் சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொதுவாழ்வில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசுரங்களையும் செய்தி மடல்களையும் வெளியிட்டன. இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண்கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது. மேலும் அரசு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமென பரிந்துரை செய்தது. நெக்ஸ்ட்டு, பெண்களின் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தோர் பாலினம் சமத்துவம் மற்றும் பாலினம் குறித்த சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்தல் ஆகியவற்றிற்கு ஆக பணியாற்றினர். தங்களுடைய கருத்துக்களை பங்கிட்டு கொள்வதற்கான ஒரு இடத்தை பெண்களுக்கு இவ்வியக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. இவ்வியக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் பலர் இருந்தனர். முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் அமுதம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை, தயாரம்மாள், நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார் ஆகியோர் இவர்கள் முக்கியமானவர்கள் ஆவர். கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்ட தேவதாசி என்று அறியப்பட்டனர். கடவுளுக்கு செய்யப்படும் சேவை எனும் நோக்கில் அமைந்திருந்தாலும் நாளடைவில் இம்முறை பெரும் ஒழுக்கக்கேட்டிற்கும் பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் விட்டு சென்றது. இத்தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற இயக்கத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வைத்தார். மதராசு, அதாவது அர்ப்பணிப்பை தடுத்தல், தேவதாசி சட்டம் 1900, மதராஸ் தேவதாசிரம் 1947 எனும் சட்டம் அரசால் இயற்றப்பட்டது. பாக்ஸு 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய மசோதா இது கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டிடங்களிலோ பொருட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாகும், பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாகும் என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியை வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற தூண்டிவிடுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை என ஆணையிட்டது. இம்மசோதா சட்டமாக மாறுவதற்கு 15 ஆண்டுகள் காத்திருந்தது. பாட சுருக்கம். காலனியத்தின் தலையீட்டினாலும் பகுத்தறிவு இயக்கத்தின் எழுச்சியினாலும் இந்திய அறிவு ஜீவிகளிடையே தன்னைத்தானே உள்ளாய்வு செய்து கொள்ளும் உள்முக சிந்தனை செயல்படுவதை 19ஆம் நூற்றாண்டை இந்தியா எதிர்ப்பது இது ஒரு இந்திய மறுமலர்ச்சிக்கிட்டு சென்றது. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் அச்சுக்கூடங்களின் வளர்ச்சி. பழம் பெரும் சமயச்சார்பற்ற தமிழ் இலக்கியங்கள் வெளியிடப்பட்டு பரவுவதற்கு செயலூக்கியாக அமைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் தமிழறிஞர்கள்
தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை வெளியிடுவதற்கு நடைமுறையிலிருந்து சாதி படிநிலைகளுக்கு சவாலாக இருந்தது. 1916 நிலவிய பெற்ற நீதிக்கட்சி 1916 நிறுவி பெற்ற நீதிக்கட்சி டோ பெற்ற நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் இருந்து பிராமணர் அல்லாதவர்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தது. சுயமரியாதை இயக்கத்தின் முன்னோடியாக பெரியார் இவே ராமசாமி அடிப்படைவாதத்தின் நிறை குறைகளை மதிப்பிட்டார். நெக்ஸ்ட், இறுதியாக தமிழ்நாட்டின் பகுத்தறிவு சிந்தனைகள் நவீன இந்திய அரசன் ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சிகளுக்கு மாதிரியாய் அமைந்தது. சுகந்தரசன் அழகா.